Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எல்லாருக்குமே யூஸ்புல்லான டிப்ஸ். நீங்க என்னோட பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் செய்ய போறோம். ஃபேஸ் பேக் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அந்த ஃபேஸ் பேக்கு. இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆவாரம்பூ. ஆவாரம்பூ எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரோஸ் பெட்டல், ரோஜா இதழ்களும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சந்தனப்பொடி. சந்தனப்பொடி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல வழுவழுப்பு தன்மை கொடுக்கும், ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாம் போக்கக்கூடியது, அதோடு இல்லாமல் குளிர்ச்சியும் தரக்கூடியது. அப்புறம் வந்து பாதாம். பாதாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்மெல்லாம் வந்து பாதாம் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவோம். பாதாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதையும் வந்து இதில் இந்த பொருட்களோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறச்ச இன்னும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும். இது வந்து முல்தானி மட்டி. முல்தானி மட்டி வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு பேஸ் மாதிரி. இது வந்து ஒரு கிளே. இதை வந்து இதில் வந்து இந்த பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறச்ச ஃபேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா தொட தொடன்னு தொங்குற மாதிரி ஆகும்ல, அதெல்லாம் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும், இறுக்கமாக நல்ல ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும். அப்புறம் பூலாங்கிழங்கு. நமக்கு குளியல் பொடி இதுலலாம் கூட நம்ம சேர்ப்போம். இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ இந்த பிளேட்ல இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு தோல் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு ப்ளீச் மாதிரி ஆட் பண்ணோம், அப்புறம் நல்ல கலரும் கொடுக்கும், ஸ்க்ரப்பு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இது வெட்டி வேர், இது வந்து நன்னாரி வேர். இதெல்லாம் வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், நம்மளுடைய வேர்வை நாற்றத்தை எல்லாம் போக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். இது வந்து அதிமதுரம். அதிமதுரம் வந்து ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணும். அப்புறம் இது வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து நம்ம ஃபேஸில் வரக்கூடிய பரு அதெல்லாம் போக்கிடும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். சந்தனப்பொடி இந்த 6-11 சாமான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கு. இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கரெக்டான ரேஷியோவில் வந்து சேர்த்தா தான் வந்து அது ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து இது அரைச்ச பவுட்ரு தான் இது. இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதில் வந்து இந்த பவுடரில் பால் கலந்துக்கலாம். பால் இல்லை தயிர் அந்த மாதிரி கலந்து இது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். உங்கள் எவ்வளோ ஃபேஸ்க்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பால் ஊற்றிக்கணும். ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் ஸ்கின் உள்ளவங்க ரோஸ் வாட்டர் ஊற்றலாம், பன்னீர் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி கூட ஊற்றிக்கலாம், எதுவும் இல்லைன்னா. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ண வசதியாக இருக்கோ அந்த அளவு திக்னஸில் கரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவு திக்னஸில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறச்ச கீழே வடியும். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி ஸ்கின் தெரியாமல் தடவணும். நல்ல கூலாக இருக்குது. நம்ம சந்தனம், வெட்டி வேர், நன்னாரிலாம் கலந்துருக்கிறதுனால நல்ல கூல் தெரியுது. இந்த மாதிரி இப்படி தடவணும் பாருங்கள், ஸ்கின்னே தெரியல. இந்த மாதிரி தடவிட்டு ஃபேனுக்கு அடியிலலாம் நீங்கள் உட்காரக்கூடாது. உட்காந்திங்கன்னா சீக்கிரமே வந்து காஞ்சிரும், அப்புறம் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால சும்மா ஃபேன் போடாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகி நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம், இல்லை ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் தொடச்சி எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன ஃபேஸ்க்கு இப்போ பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பியூட்டி பார்லரில் போய் கண்ட இதுவும் ப்ளீச் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து அன்னம்ஸ் ரெசிபி ஷாப்பில் நாங்கள் வந்து இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதை வாங்கின ஒருத்தங்க கூட ரிவ்யூ போட்டிருக்காங்க, இதை போட்டுட்டு போனால் நல்ல ஃபேஸ் க்ளோவாக இருக்குன்னு.
அவங்களுடைய ஆடியோ கூட நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன், பாருங்க. உங்கள் ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு அதை ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஈவினிங் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே நேச்சுரல் இது தானே யூஸ் பண்ணுறோம், அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.